உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சாங் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது. ஓகே, டோலி சஜா கே ரஹனா அப்படின்னு ஜோதியாவோட ஃபர்ஸ்ட் படம், ஹிந்தியில் பண்ண படம், பிரியன் சார் பண்ணாங்க. இப்போ கை தட்டி தட்டி அழைத்தாலேனு இருக்கு, இதை வந்து ஃபஸ்ட் வச்சுக்கலாம். அப்போது யாரோ ஒரு எக்ஸு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தர வேண்டியது இருக்கு, அந்த சர்டிஃபிகேட் அவங்களே தர வச்சிட்டா அதுதான் ஐடியா. காதல் கடிதம் திட்டு தான் எனக்கு ரொம்ப ஆஹா என்னடா அது மிதந்த பாட்டு. நான் அதில் வைரமுத்தை எப்படி நடிக்க வைக்கணும் ஒத்த காலம் இருந்தேன், என் சம்பளத்தை கொடுத்தேன் நான். ஆக்சுவலி நான் விஜய்க்கு தான் அதை பிளான் பண்ணேன், விஜய்க்கு தான் வந்து பண்ணேன். டக்குன்னு பிரசாந்த் சார் வச்சு பண்ணேன். பிரசாந்த் ஆல்சோ குட், இடனா குட் ஜாப். அந்த க்யூட்டாக, அந்த ஒரு பணக்காரத்தனமாக, அந்த ஒரு ரிச்சாக என்ன ஓவர்டேக் பண்ணி அவர் கண்டுகொண்டேனுக்கு அங்கே ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் ராஜீவ் மேனை திட்டி விட்டேன். இந்த பொண்ணு பார்க்க வருவாங்க தெரியுமா, இஷா கோபிக்கு பதில் ஐஸ்வர்யா ராய் ஒரு சினாவது நீ எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்டால் அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இப்போ தான் அது வந்து ஒரு தலைக்காணியில் ஃபோட்டோ போடுறது போடுறதுலாம் இப்போ தான் வந்து இப்போ பண்ணிட்டேன். கடுப்பாய் போயிட்டார், போங்க நீங்களும் சீமா விட்டு வைரமுச்சாரு. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கு, என்ன ஃபஸ்ட் லைன் தானே, அதுவும் நல்லா தானே இருக்குது போக அப்படின்ட்டு ரஹ்மான் சார் மட்டும் கன்வின்ஸ் ஆகல. என்னன்னு சொல்ல என்ன 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 அப்புறம் ரஹ்மான் சாரே சொன்ன வார்த்தை தான் அது, ஒரு பொய்யாவது சொல்கிறேன். பார்த்த உடனே எனக்கு நல்லா இருக்க பொம்மை மாதிரி இருக்க மிருகு பொம்மை மாதிரி இருக்கட்டு, முக்கியமான கேரக்டருக்கே நான் கூப்பிட்றேன், இல்லை இல்லை வேணாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு. ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் சினிமா கிடையாது, ஒரு ஃபன்னாக வரணும் அப்படின்னு வந்தாங்க. நான் கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா நான் இவ்வளோக்கும் அவருக்காக ஒரு கதாவும் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நடிப்பு பைத்தியம் வந்து உக்காந்துக்குச்சு, இல்லைனா ரஜினியை வச்சு ஒரு படம், கமலை வச்சு படம், வேறு மாதிரி போயிருப்பேன். சரி ஓகே ஃபைன். தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய என்னை அறிந்தால் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கார், நடிகர் இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப. உங்களோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நிறைய மீடியாஸில் நீங்கள் பேட்டி கொடுக்காத ஒரு நபர். எங்களுக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜோடி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி அந்த படத்துக்குள்ளே கமிட் ஆனீங்க? அண்ட் அந்த படத்தின் மிகப்பெரிய படம், ரட்சகனை காட்டிலும் தமிழ் சினிமாவில் ரொம்ப கொண்டாடப்பட்ட படம், இன்றைக்கும் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி என்னென்னா, அந்த படம் வந்து சாங் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிது. ஓகே, டோலி சஜா கே ரஹனா அப்படின்னு ஜோதியாவோட ஃபஸ்ட் படம், ஹிந்தியில் பண்ண படம், பிரியன் சார் பண்ணாங்க. பாட்டு பெரிய ஹிட்டு, ஸோ அதை தமிழில் ஆல்பமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேமரா, ராஜசுந்தரம் வந்து கொரியோகிராஃபி, ஜீவனா கேமராமேன் தெரியுது ஜீவா, அப்புறம் நான் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி ஆல்பத்துக்கு தான் பிளான் பண்ணோம். என்னை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க டாக்டர் முரளி மனோகர், ஜீன்ஸ் படத்தோட பார்ட்னர், அவங்க கூப்பிட்டு மின்னலை படம்லாம் பிடிச்சது ஜோடிக்காக தான் கூப்பிட்டு கேட்டோடனே எனக்கு அந்த பாட்டுங்களை அப்போ வந்து ரஹ்மானை பிடிச்சி வேலை வாங்குறதுன்றது பெரிய விஷயம், டஃப்பு, ஏன்னா அவ்வளோ பிஸி. அப்போது எனக்கு இந்த பாட்டு என்னடா நல்லா இருக்க பாட்டு, அஞ்சு பாட்டு செம்மையாக இருக்க, மொத்தம் அஞ்சு பாட்டு, அதில் சூப்பராக இருக்க, ஏன் இவர்கிட்ட போய் புது பாட்டுக்கு ஏன் ட்ரை பண்ணுவாங்கண்ணா, இதே இதுக்கு ஒரு கதை எதுனா அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா ஆல்பத்துக்கு ஷூட்டிங்கு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம், யார் நான் ஜீவா ராய் சுந்தர்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சைலண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு கதை பண்ணணும் அப்படின்னு ஒரு லைனு வந்து யோசிக்கிறேன், லவ்ன்றதை டிசைட் பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அது ஒரு மாதம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருப்போம், ஒரு மாதம் எனக்கு அந்த பாயிண்ட்டு ஏதாவது ஒன்று வித்தியாசமான ஒரு பாயிண்ட் கிடச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கலான்னு யோசிக்கும்போது தான் காதலில் வந்து என்ன பிரச்சனை, பெற்றவங்க தான் இடைஞ்சலாக இருக்காங்க. இப்போல்லாம் கிடையாது, இப்போ வந்து எல்லாமே காதல் பசங்க தான் பிரச்சனை, இப்போ பெற்றவங்க பிரச்சனை கிடையாது, பசங்க தான் பிரச்சனை, பசங்க பிரச்சனைன்றத விட மொபைல் தான் பிரச்சனை. ஸோ பெற்றவங்க தான் இப்போ பிரச்சனையாக இருக்காங்க. அந்த பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டா அவங்க யாரையோ புரோக்கரை நம்பி எனக்கு ஒரு பொண்ணை பாருன்றாங்க. அப்போது யாரோ ஒரு எக்ஸு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தர வேண்டியது இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் அவங்களே தர வச்சிட்டா அதுதான் ஐடியா. அப்போ புரோக்கர்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க, தமிழ் மேட்ரிமோனி அது இதெல்லாம், ஏன்னா இவனுங்களை நம்புகிறானுங்க ஸ்ட்ரைட்டாக, நான் ஒன்று பொண்ணை கூட்டு போனால் நம்ப மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் மார்க்லேருந்து கிளம்புனது தான் அந்த கதை. ஸோ இதுக்கு நான் வந்து திரைக்கதை பண்ணுறேன், அதை என்ன புரியணும் அவ்வளோதானே, நீ போய் கன்வின்ஸ் பண்ணு, அவங்களே சொல்லிட்டோம் இவன் தான் பையன் சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு
போட்டு பம்ப் பண்ணி திரைக்கதை எழுத ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் புடிசர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி ஏன் சார் இது ஆல்பமாக பண்ணி இது எவ்வளோ ரீச் ஆக போகுது, படம் பண்ணிடலாம், நானும் ரமான் சாரை பண்ணோம் அப்படின்னோடனே ரமான் ஒத்துக்கு வரான்னு தெரிலண்ணா, சொல்லுவோம் சார் அப்படின்னா ரெண்டு பேரும் போய் ரமான் சார்கிட்ட சொல்கிறோம், சார் இதை படம் ஆகிடலாம் சார் அப்படின்னோடனே ரமான் ஒரு வார்த்தை சொன்னார், புலிக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படி என்ன சொல்கிறாரு அவர், புலிக்கு வேலை கொடுத்துட்டோம் டூ இட் அப்படின்னாரு. அவ்வளோ நம்பிக்கை ஹேட் வித் மீ. அப்படி வாங்கினது தான் அது, அதாவது ஆல்ரெடி பாட்டு கைவசம் இருக்கு, பொய்யாவது சொல் கண்ணே பாட்டு, அது மட்டும் தனியாக, அது மட்டும் ஏன்னா எல்லாமே ஆல்பமாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு நான் என்ன பிளான் பண்ணுறேன், ஒரு பாட்டை இவர்கிட்ட வந்து வாங்கி அதை ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணி விட்டுடலாம், அப்போ த்ரோ அவுட் புதுசாகவும் தெரியும் ஆடியன்ஸுக்குன்ட்டு அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் ப்ளஸ் செகண்ட் ஹாஃபுக்கும் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ரிப்பிட்டேஷன் சாங்கை வந்து அப்போ உங்களுக்கு புது பாட்டும் உள்ளே சேர்ந்த மாதிரி ரெண்டு வாட்டி வர்றது இல்லை அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அடித்தேன். ஸோ சுச்சுவேஷன் இப்போ கை தட்டி தட்டி அழைத்தாலேன்னு இருக்குது, இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், ஏன்னா கை தட்டி அழைக்கிறான்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கு திரைக்கதை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு வைதவி காத்திருந்தால் படம் நினைக்கிறேன், போட்ட சாங் சாங்குக்கு படம், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ நான் பண்ணுறேன் கை தட்டி தட்டி அழைக்காது. அப்புறம் காதல் கடிதம் திட்டு தான் எனக்கு ரொம்ப ஆஹா என்னடா அது மிதந்த பாட்டு, நான் மிதந்த பாட்டு உண்மையிலே நான் மிதந்த பாட்டு, அதில் வைரமுத்தை எப்படி நடிக்கணும்னு ஒத்த காலம் இருந்தேன், என் சம்பளத்தை கொடுத்தேன் நான், அவர் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் உங்கள் காசை கொடுத்துக்கங்கன்ட்டு, ரெடி சார்ட்டேன், ரெடி சார் நான் ரெடி, ஐ எம் ரெடி. ஆனால் வைரமுத் சார் தான், ஏன்னா எனக்கு அவங்க ஏதோ பட்ஜெட் அதிகமாக அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க, சரி ஓகே ஃபைன், வைரமுத் சார் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதில் வைரமுத்தும் அதில் வந்து நடிச்சிருப்பார், நடித்து கா ஏன்னா காதலித்து பாருன்னு ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார், பெரிய கவிதை, பெரிய கவிதை அது, காதல் ஒன்று வந்து என்ன ஆகும் எல்லாமே அழகாகவும், ஆமாம் கண்ணாடி எழுத்து அழகாகவும் கையெழுத்தாகவும் அப்படின்னு ஒவ்வொன்றா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. இப்போது வைரமுத்து சார் தான் நடிக்கணும், அது சாங் லீடுனு அது ஒன்று ஸ்கிரிப்டில் எழுதுகிறான், இது ஓகே லவ் டெவலப் பண்ணுற சுச்சுவேஷனில் இது. தேர்டுன்னா ஓ லவ் வந்துருச்சு, அதுதான் வெள்ளி மலர், இவன் நினைவில் அவன் இருக்கான் அவன் நினைவில் இருக்கான், தூக்கி செகண்ட் ஹாஃபில் போடு, இதில் ஃபாஸ்ட் சாங் எது அஞ்சாதே ஜீவா, தூக்கி லாஸ்ட்டில் போடு, இப்படி பிரிச்சுக்கிட்டு நடுவில் இவங்க லவ்வில் பிரச்சனைக்கு ஒரு பாட்டு, அது கிளைமேக்ஸில் இப்படி சேர்க்கறது, இப்படி வந்து ரிவர்ஸில் ஒர்க் பண்ணது, ரிவர்ஸில் ஒர்க் பண்ணது, எல்லோரும் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பாட்டு பாடுவாங்க, பாட்டுக்கு ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி அது காட் கிரேஸ் நல்லாவே வந்துச்சு. சீன்ஸ் எல்லாமே அதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படத்தில் இருக்கிற சீன்ஸுங்க. சார் அந்த கேஸ்ட் நம்ம பிரசாந்த் சார் ப்ளஸ் இந்த பக்கத்தில் சிம்ரன் மேம் இன்றைக்கும் பார்த்து அவ்வளோ அழகாக பார்க்கக்கூடிய அளவுக்கு க்யூட்டாக இருப்பாங்க. கிட்ட ஆக்சுவலி நான் விஜய்க்கு தான் அதை பிளான் பண்ணேன், ஓகே விஜய்க்கு தான் வந்து பண்ணேன். ஸ்டார் வந்து அஜித் பண்ண வேண்டிய படம், அஜித் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு ஒரு சின்னதாக ஒருத்த மூட்டி விட்டான், அதில் இதுவாகி போச்சு. இல்லைனா அஜித் பண்ண வேண்டிய படம், இது விஜய் பண்ண வேண்டிய படம். ஸோ விஜய்க்கு சொன்னோம், அப்புறம் ஏதோ ஒரு காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேட்டில் கிளாஷ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி டக்குன்னு அப்போ பிரசாந்தும் ஜீன்ஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு வெயிட்டிங் இருந்தார், சரி டக்குன்னு பிரசாந்த் சார் வச்சு போனோம். பிரசாந்த் ஆல்சோ குட் இடனா குட் ஜாப், அந்த க்யூட்டாக அந்த ஒரு பணக்காரத்தனமாக அந்த ஒரு ரிச்சாக ஒரு சாக்லேட் பாய், சாக்லேட் பாய் எப்போவுமே சாக்லேட் பாய் தான், அதனால தான் அவர் சாக்லேட்னு ஒரு படத்துலேயும் நடிச்சு உண்மையிலேயே அவர் தான் சாக்லேட் பாய், ஏன்னா சாக்லேட் படமே நடிச்சிருக்காரு, சாக்லேட் பாய் தான் அவர். ஸோ அந்த படத்தில் வந்து ஓகே பிரசாந்த்னு விஜய் இல்லைனோன்னு பிரசாந்தை வச்சு டிசைட் பண்ணிட்டோம். ஹீரோயினா ஐஸ்வர்யா ராய் தான் இது ஃபஸ்ட்டு, நான் போய் கதை சொல்லி எனக்கு என்னென்னா சுஷ்மிதா சேனை பண்ணிட்டோம், மிஸ் யூனிவர்ஸை பண்ணிட்டோம், அடுத்து மிஸ் வேர்ல்டை பிடிப்போன்ட்டு, ஏன்னா அவங்க ஜீன்ஸு அதே ப்ரொடியூசர் இல்லையா, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் கதையும் சொல்லிட்டேன். கதை சொன்னோன்னா அவங்களுக்கு ஷி காட் வெரி மச் இம்ப்ரெஸ்டு வித் ஸ்டோரி, ஓகேன்ட்டாங்க. இப்போது டேட்ஸு மட்டும் அவங்களுக்கு வந்து இந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி சல்மான் கான் கூட பெரிய பிஸி ஆகிட்டாங்க, இப்போ டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் இடிக்குது. எனக்கு என்னென்னா ரஹ்மான் மியூசிக் வந்துடுச்சு, இதை வச்சுக்கிட்டு ஏன் நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணுன்ட்டு நான் யோசிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டாரு, ராஜீவ் மேனா உள்ளே போன்ட்டார், என்ன ஓவர்டேக் பண்ணி அவர் கண்டுகொண்டேனுக்கு அங்கே ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் ராஜீவ் மேனை திட்டி விட்டேன், என்னப்பா நீங்களாம் பண்ணலாமா, அதை நீங்களாம் ஆல்ரெடி பெரிய ஆளுங்க, நாங்கள் ஏதோ சின்ன பசங்க வரோம் அப்படின்னு ரஹ்மான் சார் வீட்லேயே, ஆமாம் அவருக்கு அந்த படத்துக்கு ஒரு அவர் வீட்டிலே திட்டி அவர் போய் ரஹ்மான் சார்ட்ட அழுது என்னை அவர் திட்டிட்டாரு இந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் ஐஸ்வர்யாவை விட்டுட்டேன். ஆனால் அந்த படத்தில் ஒரு சீனாவது ஐஸ்வர்யாய் வரணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும், அதாவது ஐஸ்வர்யாயே எனக்கு வந்தால் கூட
நான் வந்து உன் காதலை பிரேக் பண்ண மாட்டேன்னு தான் இஷா கோபி கடைசி நேரத்தில் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணதெல்லாம் ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோ வச்சு தான் எடுத்தேன். அதாவது அந்த பொண்ணு பார்க்க வருவாங்க தெரியுமா, இஷா கோபிக்கு இருப்பதில் ஐஸ்வர்யா ராய் ஒரு சீனாவது நீ எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்டால் அவங்களும் ஓகேட்டாங்க. ஒரு சீன் அதாவது சீனோட கான்செப்ட் என்ன, எனக்கு ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் நீ தான் எனக்கு நீ தான் நான் வேணான்னு சொல்லுவேன்றதான் கான்செப்ட். அப்புறம் அதுவும் ஏதோ டேட்ஸ் பிரச்சனை இல்லை. அப்புறம் இஷா கோபிகர் வந்து அந்த அவங்க கம்பெனியில் நடித்தாங்க அந்த காதல் கவிதையில். அப்புறம் அவங்கள வச்சு அந்த சீன் எடுத்தேன். ஸோ என்னென்னா அதுவும் எனக்கு வந்து எல்லாமே அமைஞ்சது தான். பெரிய காஸ்டில் பெரிய காஸ்ட்டு நாசர் விஜயகுமார் எல்லாமே ரமேஷ் அரவிந்து பெரிய பெரிய ஜனகராஜ் ரீபேக்கு நிறைய. அதான் சார் என்னென்னா திருப்பி நான் சினிமா புரிஞ்சிக்கிட்டது என்னென்னா இது ஏதோ ஒரு மேஜிக்கில் நடக்குது. நம்ம திறமை நம்ம டேலண்ட் எல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி அந்த பெட்ஷீட்டில் சிம்ரன் மேம் செம்மையாக. ஆமாம் ஆமாம் ஏன்னா அதான் ஃபேண்டஸி. எனக்கு இப்போ தான் அது வந்து ஒரு தலைக்காணியில் ஃபோட்டோ போடுறது போடுறதுலாம் இப்போ தான் வந்து இப்போ பண்ணிட்டேன். அதான் என்னென்னா அட்வான்ஸு எல்லாமே நம்ம தாட் எல்லாமே அட்வான்ஸு. படத்தில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? மறக்க முடியாத சம்பவம் எதிரானாலும் நிறைய இருக்குது. ஆனால் மக்களுக்கு மறக்க முடியாத ஒன்றுத்தில் கனெக்ட் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே இன்றைக்கி வந்து அவர் வேதவாக்கு ஆயிடுச்சு. அது நீங்கள் இன்னும் 20 வருஷம் கழிச்சு லவ் பண்ணோன்னா அந்த பாட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களோட காதலுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது சைடில் வந்து ஒரு காஃபி மாதிரி அது அது மஸ்ட்டு. எப்படி காஃபி ஷாப்புக்கு போனால் காஃபி மஸ்ட்டோ அது மாதிரி லவ்வர்ஸுங்களுக்கு அந்த காஃபி அந்த சாங் வந்து லிரிக்ஸு. இப்போது லிரிக்ஸ் எழுதியாச்சு எழுதியாச்சு எல்லா லிரிக்ஸும் ஓகே. நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவார் ரமன் சார். வைரமுத்து நைட்டில் வரமாட்டார். அவர் ஒரு 10-10:30 மேக்ஸிமம் போயிடுவார். இது சேர்க்கறதுக்கே டேரக்டர்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும். லிரிக்ஸ் கொடுத்துட்டாரு. லிரிக்ஸு கொடுத்து ஃபஸ்ட்டு 4 லைனு மட்டும் அதாவது ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தானே என்று அந்த 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்க எல்லாம் ரமன் சார் ஓகேன்ட்டார். மேலே இருக்க லைனு என்னமோ இருந்தது வேறு என்னமோ இருந்தது அதுவும் நல்லதாக இருந்தது. ரமன் சாருக்கு கன்வின்ஸ் ஆகலை. இல்லை அது என்னமோ ஃபஸ்ட் இந்த லிரிக்ஸ் கிடையாது பொய்யாவை சொல் கண்ணே கிடையாது. ஓகே பாடெல்லாம் எழுதி பாடிட்டு இருக்காங்க. ஓ யார் சிங்கர் உள்ளே உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. இவர் அந்த 2 லைனை மாற்றிட்டு நைட்டில் போவோம். 3 மணி 2 மணி இருக்கும் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸ்ரீனிவாஸ் பாடினார், அப்புறம் ஹரிஹரன் பண்ணார், அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் சுஜாதான்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் பாடினா சித்ராமா நினைக்கிறேன் சித்ராமா சுஜாதாவோ சுஜாதா சம்திங். ஸோ போயிட்டுருக்கு. நான் ஸ்கூலில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் வளர்த்தினேன். அவர் இப்போதாவது மொபைலு அப்போ மொபைல் நிறைய இருக்காதுல்ல ரமன் சார் விஷால் இவருக்கு கடுப்பாய் போயிட்டார். போங்க நீங்களும் சினிமா வந்துட்டு வைரமுச்சாரு. ஏன்னா எல்லாம் நல்லாயிருக்கு என்ன ஃபஸ்ட் லைன் தானே அதுவும் நல்லா தானே இருக்குது போக அப்படின்ட்டு. ஏன்னா ரமன் சார் மட்டும் கன்வின்ஸ் ஆகலை. என்ன சொல்ல என்ன 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 அப்புறம் ரஹ்மான் சாரே சொன்ன வார்த்தை தான் அது ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. ரஹ்மானு அவர் ஒரு மாதிரி சொன்னார். அப்புறம் வைரமுத்து சார்கிட்ட அதை சொன்னேன். இல்லைப்பா அது எப்படி வேணும்னா உன் சுச்சுவேஷனுக்கு அவன் ரொம்ப கெஞ்சிறான் தானே உன் கதைப்படி ரொம்ப கெஞ்சிறான் இல்லையா, லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ நான் என் பியூர்னு. அப்போ ஒரு ஒரு பொய்யாவது சொல்ல அப்படின்னு மாதிரி ஏதாவது வருதான்னு கவிஞர்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே அவர் பிடிச்சிட்டாரு. அப்புறம் நைட்டு இது எல்லாமே எத்தனை மணிக்கு நடக்குது, 3 மணிக்கு நடக்குது. சிங்கர் வெயிட்டிங்க எல்லாம் முடித்தாச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 லைன் பாடினா தான் பாட்டு முடியும் முடியும். இது ஒரு 2-3 மணி நேரம் இது ஓடுது. நான் அப்போல்லாம் ரஹ்மான் அப்பா உள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். எந்த டைரக்டர் வேணுமோ அந்த டைரக்டர் தான் உள்ளே நுழையணும். ரொம்ப இதுவாக இருப்பார் அவர். ஸோ இது இடையில இல்லை வேறு வேறு டைரக்டர்லாம் அவரை வெளியே வராங்க பேசுகிறாங்க. விட்டால் திருப்பி எத்தனை நாள் ஆகும் எத்தனை மாதம் ஆகும் தெரியாது. நான் அப்படியே தவிச்சிக்கிட்டு அப்புறம் அவர் வெளியே வந்து ஒரு 3:30 சொல்கிறாரு. அதாவது நல்ல சுப முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, முகூர்த்த நேரத்தில் சொல்கிறாரு, பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறாரு. அது பொய்யாவது சொல்ல ஒரு பொய்யாவது சொல்லுன்னு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவன் கெஞ்சிரான், நீ பொய் கூட சொல்லு நான் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி அதை அதை சந்தத்தில் எழுத சொல்லு அப்படின்னா டக்குன்னு திருப்பி வைரமுச்சார் லைனில் பிடிச்சி 3:30 போட்டு அவரு ஃபோன் எடுத்து வச்சார். இவனுங்க கூப்பிட்டு அணுகிட்டு அப்புறம் அவங்க பிஏ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அப்போ வேறு ஏதாவது நம்பர் இருக்காப்பா அவர் வந்து ஃபோனை இது பண்ணி அப்புறம் அவர்கிட்ட சொல்லி சார் இந்த இதுக்குள்ளே அடக்க சொல்கிறாரு சார் சூப்பராக இருக்குது சார் இது பேசப்படும் சார். நான் அவரும் டக்குன்னு ஏன்னா அவரும் கவிஞர் 3:30 வந்துட்டு
அது அவர் ஃபார்ம் பண்ணி சொன்னார், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று, அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு சொன்னார் கவிஞர். உண்மைதானையா இதோட முடிஞ்சிட்டாயா, ஒரு பொய்யாவது சொல்லிட்டேன், இது உண்மைதானே இதோட முடிஞ்சிச்சா பாட்டுன்னு திருப்பி கூப்பிட்டீங்களா என்னாரு, இல்லை சார் முடிஞ்சிடுச்சு சார். அப்புறம் அவங்க சிங்கர் பாடி 6 மணிக்கு முடியுது. ஐயோ, ஸோ இப்படியாக ஒரு என்ன சொல்கிறது, ஏன் ரஹ்மானுடைய பாடல்கள் அந்த அதெல்லாம் ஒரு தவமாக ஒர்க் பண்ணுறது, தலையெழுத்துன்னு ஒர்க் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு தவம் ஒன்று எடுத்துட்டோம், அதை தி பெஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சி ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதனால தான் இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இன்னும் 20 வருஷம் கழித்தும் அது அந்த வார்த்தை வந்து பேசப்படும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தானே, வேறு மாதிரி சொல்லுவான், ரோபம் மாதிரி இருப்பான், வேறு எந்த எமோஷனும் இருக்காது. 10 நிமிஷமாக தான் இருக்கும், இப்போ ஒரு நாள் இருக்கு இல்லையா லவ், இன்னும் 20 வருஷம் கழித்து 10 நிமிஷம் இருக்கும் அந்த லவ்ன்றத, 10 நிமிஷம் இருக்கும், அந்த 10 நிமிஷத்தில் 1 நிமிஷம் என்கிட்ட போய் சொல்லணுவான், இது இன்னொரு 20 வருஷம் கழித்து நடக்க போகுது, அப்போவும் இது தேவைப்படும் கண்டிப்பாக, அந்த 10 நிமிஷத்துக்கு தேவைப்படும் கண்டிப்பாக சார். ஸோ படத்தினுடைய வரவேற்பு எப்படி சார் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு, எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஏன்னா அதில் அங்கேயும் எனக்கு ஒரு முட்டுக்கட்டை என்ன இருந்ததுன்னா, பூவெல்லாம் கேட்டுப்பார்னு ஒரு படம் வந்தது, அதோட லைனும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் ரிசம்பிள் ஆகிடுச்சு. அதில் ஒரு சிக்கல் ஒன்று வந்தது என்னென்னா, எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டும் ஒரே, அவங்க ஒரு 90% எடுத்து முடிச்சிட்டாங்க. பூலாம் கேட்டு போகிற வசந்த் சார் வந்து 90% எடுத்துட்டார், எங்கள் படம் முடிய அப்போ தான் ஆரம்பிக்கிறோம், அவருக்கு எப்படியோ போயிடுச்சு நியூஸு. இப்போ அவங்க எங்கள் ஷூட்டிங் நிறுத்த வந்துட்டாங்க, அவங்களும் பஞ்சார் நாசனம் சாரும் வந்துட்டாங்க, வசந்தும் அண்டு பஞ்சார் நாசனம் வந்து இல்லை நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை, நீங்கள் அப்படியே இருக்குன்றாங்க லைன் அப்படின்னா, பார்த்தா அப்படியே தான் இருக்குது. இவர் சொன்னார், இல்லை சார், அப்போ எனக்கு ப்ரொடியூசர் முரளிமனோ அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார், இல்லை சார் லைன் ஒன்றா இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் இது வேறு, இது ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிமாக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்புறம் ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டே பண்ணோம், இது என்ன எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும், நிறைய படம் வந்ததுக்கப்புறம் தானே தெரியும், இது எடுக்கும்போதே தெரியும், எடுக்கும்போதே ரெண்டுமே நல்ல படம் ரெண்டுமே. ஆனால் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படம் நல்ல வெற்றி ஆச்சு. அப்புறம் மின்சார கண்ணாலையும் கிட்டத்தட்ட அது ஓட்டி வந்ததுன்னாங்க. அப்புறம் மோகன் ஒரு படம் நடித்தார், இப்படி 4 படம் அதோட சேர்ந்துக்குச்சு, எல்லாமே அந்த கன்வின்சிங்ன்றது தான், ஃபேமிலியை கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறது, லவ்ஸ் அப்படின்னு ஒன்று, ஒரு அந்த கன்வின்ஸ்ன்ற ஒரு புள்ளி வந்து சென்டராகி போச்சு படத்தில். வந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகை அன்றைக்கி ஒரு கேஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க த்ரிஷா மேம், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு த்ரிஷா நான் வந்து ஏன்னா சுஷ்மா சென்னை வச்சு பண்ணதுனால மாடலிங்கில் நம்ம கொஞ்சம் கவனிக்கப்படுற டைரக்டர் மாடலிங் வேர்ல்டில், ஏன்னா சுஷ்மா சென்னை வச்சு பண்ணிட்டார் அப்படின்னா, எந்த மாடல் கேட்டாலும் வருவாங்க இவங்க. அப்போ தான் 10th exam முடிச்சுட்டு ஃப்ரீ சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட்டு, 10th முடிச்சுட்டு அந்த கேப்பில் ஃபன்னாக ஏதாவது போயிட்டு வரலான்ட்டு இவங்க, நான் வந்து தாரா உமேஷ்னு ஒரு பெரிய மாடல் கோஆர்டினேட்டர், அவங்க என் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. பார்த்த உடனே எனக்கு நல்லா இருக்க பொம்மை மாதிரி இருக்க மெழுகு பொம்மை மாதிரி இருக்கட்டு, முக்கியமான கேரக்டருக்கே நான் கூப்பிட்றேன், இல்லை இல்லை வேணாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு, ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் சினிமா கிடையாது, ஒரு ஃபன்னாக வரணும் அப்படின்னு வந்தாங்க. வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனு, எங்களோட கேரக்டர் மோட்டிவேஷன், எல்லாருமே ரொம்ப ஓ சினிமாவை பற்றி தப்பாக சொன்னாங்களே அப்படி இல்லையே, ஆல் வெரி கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குன்னு. அவங்க அம்மா எனக்கு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, யார் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் அப்போ சொன்னேன், உங்கள் பொண்ணு பெரிய ரவுண்டு இருக்குது, என்னங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்னு ரெண்டு பேருமே நம்மளை சிரிப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ பட் எனக்கு உள்ளே விழுந்துருச்சு, இந்த த்ரிஷான்ற பொண்ணு வந்து நிச்சயமாக இந்திய சினிமாவில் தேவைப்படுற ஒரு பொண்ணாக மாறும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்க தேவையை நான் யூஸ் பண்ணிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே ஓகே, கடவுள் பண்ணுறாரு அவ்வளோதானே, கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க பெரிய அளவுக்கு வந்தாங்க. இன்னும் அவங்க வளர்ச்சி இருக்குது, இது இது இல்லை த்ரிஷா இன்னும் இன்னொரு ரவுண்ட் இருக்குது, நான் நடிப்பில் இல்லை வேற ஒரு இடத்துல வருவாங்க. சார் உங்களுடைய 3வது படம் ஸ்டார் ஸ்டார், மறுபடியும் பிரசாந்த் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எதனால் சார் மறுபடியும் பிரசாந்த் சார் கூட கம்பெனி? இல்லை ஆக்சுவலி அது அஜித் பண்ண வேண்டிய படம், அஜித்துன்னு அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டோம், நானும் அஜித்தும் பண்ணுறதுக்கு ஷூட்டிங்கே போயிட்டோம். முருகதாஸ் பண்ண தீனா இருக்கு இல்லையா, நான் பண்ண வேண்டிய படம், அதே ப்ரொடியூசர் அதே செட்டு, நக்மாவை நான் தான் ஓகே பண்ணுறேன். எந்த பாட்டுக்குன்னா மச்சினிய மச்ச மச்சினிய பாட்டுக்கு நக்மா, மும்தாஜி முதல்ல நக்மான்னு பேசி எல்லாம் ஃபைனல் ஆகி போகும்போது அதில் இருந்த யாரோ ஒரு கேம் ஆட்டாங்க, அது கேமராமேனா ஆர்ட் டைரக்டரா ஏதோ ஏதோ ஒரு கேம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு போய் தப்பாக சொல்கிறாங்க, கொஞ்சம் ஸ்பீடு பார்ட்டியை அஜித் சார்கிட்ட போய் வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. அவரும் என்னை பற்றி முழுசாக தெரியாமே டக்குன்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார், யாரனா முருகதாசை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு நாளில் மாற்றினாங்க. யாருன்னு கேட்டேன், அசிஸ்டண்ட் நான் இல்லை வேறு யார் டைரக்ட் பண்ணுறான்னு, முருகதாஸ் சார் என் அசிஸ்டன்ட் தானே பண்ணிட்டு போ, எனக்கு என்ன என்ன தூக்கி போட்டு யார் யார் பண்ணுறேன் என் அசிஸ்டன்ட் தானே போய் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்.
போயிட்டு திருப்பி அப்போ நான் நடிக்கணும்னு ஒன்று ஆரம்பித்தேன். நான் நடிக்கணும் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி ஜோடியிலேயும் நடித்தேன். அந்த நடிக்கணுன்றது தான் எனக்கு வந்து பெரிய தடைக்கற்களாக மாறுச்சு. இப்போ நிறைய பேருக்கு ஏன் பிரவீன்காந்த் படம் பண்ணல படம் பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ நல்ல படங்கள் இப்போ உட்காந்து பேசுகிற அளவுக்கு இருக்கிற படம் ஏன் தொடர்ந்து பண்ணல? இப்போ ஒரு படம் பண்ணவங்களாம் எத்தனையோ பண்ணிட்டுருக்காங்க. நான் நடிக்கணும்னு போனது தான் என் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவு. வந்து கொஞ்சம் அது சரியாக தப்பான்றது தான் ஒரு விவாதத்துக்குள்ளே ஆகிப்போச்சு. அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, பிரசாந்த் கூட பிரசாந்தை வச்சு சிம்ரன் தான் ஹீரோயின். இது ஸ்டார்க்கு ஃபோட்டோ ஷூட் அப்போவே ஒரு கிளாஷ் ஆரம்பிச்சிது. அப்புறம் பிரசாந்த் அவங்க கூட சின்ன கிளாஷ் ஆகி அப்புறம் அஜித்துக்கிட்ட போய் திருப்பி அஜித்துக்கிட்ட கிளாஷ் ஆகி திருப்பி ஐ கேம்பேன் வித் பிரசாந்த். பிரசாந்த்கிட்ட வந்து சரி என்று போகும்போது அதில் நம்ம ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணும்போது அந்த படத்தில் எனக்கு வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஸ்டாரில் அதுவும் பார்த்திங்கன்னா நாலு ஹிந்தி பாட்டு தான், அதுவும் நாலு ஹிந்தி பாட்டு. அதில் அந்த தோம் கருவில் இருந்தவங்கிற பாட்டு வந்து வெரி பவர்ஃபுல் பாட்டு. ஆக்சுவலி அது பாட்டு கிடையாது, இங்கேத்தி நம்ம ரட்சகனில் ஒரு தீம் மியூசிக் போட்டார் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஹிந்தியில் ஒரு படத்தில் அவர் தீம் மியூசிக் போட்டிருந்தார். எனக்கு அது ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அடாடா இதை ஃபுல் சாங்காகவே பண்ணலாமே இது அப்படின்ட்டு அதை சாங்காக கன்வெர்ட் பண்ணேன். இன்றைக்கும் அந்த தோம் கருவில் இருந்தவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபிலாசபி, நல்ல ஒரு பெரிய ஃபிலாசபி சாங்காக பேசப்படுது. ஸ்டார் படம் வந்து திரைக்கதை வந்து நல்ல சுவாரஸ்யமான திரைக்கதை. ஒரு ஹிந்தி படத்துக்கு இப்போ தியாகராஜ் சார் படம் பார்த்துட்டு என்னங்க எப்படி இருக்குது, ஹிந்தி ரைட்ஸ் கொடுங்கன்னு இப்போ கேட்குறாரு. ஹிந்திக்கு போனால் இது சூப்பராக இருக்குன்னு. என்னோடய மூணு படங்களுமே என் டார்கெட் வந்து இந்திய தான். நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்கான ஃப்ரேமிங் தான் இருக்கும், அந்த விஷுவல் பார்த்திங்கன்னா ஹிந்திக்கான டோன் தான் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஹிந்திக்கு போக முடியாமல் ஏதோ என்னுடைய என்ன சொல்கிறது அந்த நடிக்கணும்னு போனதுனால கொஞ்சம் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன திசை திரும்பிடுச்சு. ஸ்டார் படமும் பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து ரொம்ப ஹிட்டு. அதில் நேர்ந்துகிட்டேன்ற பாட்டு வந்து ரமன் வந்து ஃப்ரெஷ் டியூன், மிச்சம் எல்லாமே ஹிந்தி பாட்டாக இருந்தால் அதே பேட்டர்னு நேர்ந்துகிட்டேன் பாட்டு ரொம்ப நல்லா ஹிட்டு. அப்புறம் ரசிகா ரசிகா இதுலேயும் ஆல்மோஸ்ட்டு மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரிஜினலை விட இங்கே ஹிட்டு. இப்போ என்னென்னா ரமான் சாருக்கு வந்து என்ன ஒரு ஹாப்பி இருக்குன்னா அவரோட அவர் உழைப்பு வந்து இந்தியில் முன்ன பின்ன இருந்தால் கூட இது ரீச் ஆகிடுச்சுன்றது, அவருக்கு போட்ட டியூன் வந்து வேல்யூ ஆகிடுச்சுன்றது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த திருப்தி எனக்கு இருக்குது. ஏன்னா அவரோட பாட்டு போய் சேர்ந்துருச்சு இந்தியில், ஒரு வேளை சரியாக போகலைனா கூட இங்கே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு இதுவாக பண்ணியிருப்பீங்க. ஸ்டார் படத்தினுடைய வரவேற்பு எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்தது. அதை திருப்பி பார்த்தீங்கன்னா ரட்சகன் ஸ்டைல் தான். எனக்கு ஜோடியில் எடுத்தோடனே சூப்பர் ஹிட்டுன்னு வந்துருச்சு, ஸ்டாருக்கு அப்படி வரல, ஹிட்டுன்னு வந்துருச்சு. ஹிட்டு படம் தான் அதாவது ரட்சகனும் எனக்கு நல்ல ஹிட்டு, ஜோடி சூப்பர் ஹிட்டு. இது வந்து ஹிட் லிஸ்ட்டு, ஜோடி ஸ்டார் படம் வந்து எனக்கு ஹிட்டு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பில் நடித்தே ஆகணுன்ட்டு தான் நான் துள்ளல்னு ஒரு படத்தில் நடிச்சு ஹீரோவாக பண்ணணும்னு பண்ணேன். அதில் நான் ரஹ்மான் சாருக்கிட்ட சேராமல் நான் கொஞ்சம் சில முடிவுகளை எடுத்தேன். அது வந்து நிர்பந்தத்தின் காரணமாக மேபி அதுதான் எனக்கு வந்து செட்பேக் ஆயிடுச்சு. இன்னும் பெருசாக இது பண்ண முடியாமல் அப்படியே ஓடிட்டுருக்கு. சார், இந்த தமிழ் சினிமாவில் இத்தனை வருட காலத்தில் ரஜினி சாருடைய பழக்கம் எப்படி சார்? அவர் கூட எப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கீங்க? உங்களுடைய ஆதர்ச நாயகன்? எனக்கு இல்லை, பல கோடி தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கே சொல்லலாம். அவர் ஒரு பெரிய ரோல் மாடல். ஏன்னா பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, பெரிய எஜுகேஷன் கிடையாது, எப்போவுமே சப்போர்ட் பண்ணி அவரை அரவணைச்சி கொண்டு போகிற பெரிய ஆளுங்களும் கிடையாது. தனி ஆள், தன்னுடைய திறமை, இறை நம்பிக்கை, அதில் இந்த இடத்த தக்க வச்சுருக்காருன்னா அது வந்து எல்லாருக்குமே ரோல் மாடல் தான். அவரோட உரையாடிய சம்பவம் ஏதாவது ஒன்று? அதான் ஆஃப்டர் ரட்சகன் படம் பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். நான் ஆக்சுவலி அப்போ நான் படம் முடித்த உடனே போய் பார்க்கணுன்னு பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட் முடியல. ரொம்ப நல்லாயிருக்கு படம், அந்த சாங்கை சொன்னார். அந்த சாங்கு வந்து எதுனா கையில் மிதக்கும் கனவா நீ பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரகுவரனோட ஃப்ளாஷ்பேக் முடித்ததுக்கப்புறம் அந்த சாங் வரும், கையில் மிதக்கும் கனவானின்னு. ஏன்னா டேக் ஆஃப் ஆயிடுச்சு படம், அந்த சாங்கு கொஞ்சம் இறங்கும் போல் இருக்குது, அந்த சாங்கை தூக்கிடுங்க, தூக்கிட்டு டைரெக்டாக அதிலேருந்து போடுங்க, பர 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 பரன்னு இருக்கும், நியாயமே இது இன்னொரு பாஷா இது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஐ ஆம் ஸோ ஹாப்பி அவர் சொன்ன வார்த்தை அது, நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது கூட எனக்கு பெரிய இது கிடையாது. இதுக்கப்புறம் ஜோடி படத்தில் நான் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பேன், அதாவது லவ்வுக்கு இடைஞ்சலாக இருக்கிற ரமேஷ் கண்ணாவை கட்டி போட்டு படமாக போட்டு காட்டிட்டு. ஆமாம், அதில் எம்ஜிஆர் எல்லா படமும் போடுற மாதிரி
எம்ஜிஆருடைய லவ் பாட்டு ஓடும் படகோட்டியில், ஆசைக்கு ஆசை வச்சு அது முடித்தோடனே. இப்போ அப்போ என் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, இது எதிர்காலத்தில் முக்கியமாக பேசப்போகிற படம் டைலாக். நான் சொல்ல போகிறேன் இந்த டைலாக், நாட்டை ஆண்டவரை பார்த்துட்ட நாட்டை ஆளப்போகிறவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரஜினிகாந்தை காட்டுவேன். ஆமாம், அது தேட்டு கிளியுது. அப்போ கிளினா அப்படி ஒரு கிளி, ஏன்னா தலைவன் வருவா 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 எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. இதை வந்து லதா மேடம் போய் பார்த்துருக்காங்க, தேட்டரில் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா இல்லை அவங்க அவங்களே படம் பார்த்தாங்களான்னு தெரில. போய் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரஜினி சார்கிட்ட சொல்லி. ரஜினி சார் என் லைனில் வந்தார், இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு. ஃபஸ்ட்டு நம்ப முடியல, சார் 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 நான் ஒரு இருக்கும்ல அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஜோடி படத்தில் சொல்லியிருக்கீங்களா, அம்மா சொன்னாங்க, லதா அம்மா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. சார் உண்மையாக தான் சார் சொன்னேன், உண்மையாக தான் சார் சொன்னேன். சிரித்தார் அவர், அவர் எல்லாம் தான்னவரில்ல, அவருக்கு அது ஸ்டேட்மெண்ட்டு தான். இந்த ஸ்டேட்டே கொடுத்தாலும் அவருக்கு அது ஸ்டேட்மெண்ட்டு தான், அவர் அதெல்லாம் தான்னவர். அவர் வேற லெவல் சார், ஸ்டேட்டே அவர்கிட்ட கொடுத்தாலும் ஓகே ஃபைன் அவ்வளோதான். ஸோ அவர் தேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, சார் நான் உங்ககிட்ட ஒரு படம் பண்ணும் சார் அப்படின்னா, பண்ணலாம்னாரு. நான் கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா, நான் இவ்வளோக்கும் அவருக்காக ஒரு கதாவும் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நடிப்பு பைத்தியம் வந்து உக்காந்துக்குச்சு, இல்லைனா ரஜினியை வச்சு ஒரு படம், கமலை வச்சு படம், வேறு மாதிரி போயிருப்பேன். சரி ஓகே ஃபைன், இதுதான் தமிழ் சினிமாவில் ரஜினி சாருக்கு அடுத்தது. உங்களுக்கு ஒரு நண்பர் அப்படின்னா யாரை சார் சொல்லுவீங்க? நல்ல ஒரு நேரம். எனக்கு ரஜினி சார் நண்பர் கிடையாது, அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஆதர்ச நாயகன். நாயகன் அதே கேட்டகரியில் நம்ம அந்த இடத்த யாரும் நிரப்ப முடியாது, அது ஒன் அண்ட் ஓன்லி. நம்ம இதயத்தில் அவருக்கு என்றைக்குமே ஒரு தனி சேர், மக்களுக்கு அவர் சேர் கொடுக்குறாங்க இல்லையா, என்ன மாதிரி பல பேர் அவருக்கு ஆல்ரெடி சேர் கொடுத்துட்டாங்க. அந்த சேரில் வேறு யாரும் உட்கார முடியாது, வேறு யாரும் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி, இப்போது ரஜினி விஜய் இருக்கார், அஜித் இருக்கார், அவங்களாம் நடிகர்கள். இண்டிவிஜுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் இல்லையா, அது வேறு ஃப்ரேமில் அவர் வந்தார்னாலே இது வேறு. ஸோ அது விஜய்கிட்ட வராது, அஜித் நல்லா இருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, குட். பட் அதனால் ரஜினி உங்களால் ஃபுல்ஃபில் போட முடியாது. அவர் அவர் இல்லைப்பா வேறு ஒருத்தர் பார்த்து சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் எதிர்காலத்தில் ஏதாவது ஒருத்தர் வரலாம் தெரில, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு யாரும் வரல. அதனால் ரஜினிக்குன்னு அந்த இடம் எனக்கு சினிமாவில் வந்து பெரிய நண்பர்கள் யாரும் கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி, ஏன்னா தியானத்துக்கு போனதுனால நம்ம கடவுள் தான் நமக்கு நண்பர். அதாவது சினிமா வந்து எனக்கு என்னவா என்ன இது பண்ணியிருக்குன்னா, நான் தியானம் வேறு ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இது ஒரு படிக்கட்டு ஆயிடுச்சு, அவ்வளோதானே தவிர இதுதான் என் வாழ்க்கை கிடையாது. கிடையாது சினிமா தான், சினிமாவில் பெரிய படம் பண்ணி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுன்றதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் அதெல்லாம் தாண்டிட்டேன், தாண்டி நம்ம இப்போ தியானத்தில் போயிட்டோம். மீன்ஸ் படம் பண்ண போகிறோம், நடிக்க போகிறோம், அது வேறு. ஆனால் அதுதான் என் வாழ்க்கை, அதுக்கு தான் நான் பிறந்தேன்னு கிடையாது. ஐ எம் நாட் பார்ன் ஃபார் ஒன்லி சினிமா. சினிமா அப்படி என்பது எனக்கு சின்ன வயசில் இருந்த வெறி. ஆனால் அந்த வெறிக்கு பின்னாடி வேற ஒரு வேலை இறைவன் வச்சுருக்கான்னு நம்புகிறேன். அந்த வேலை ஆன்மீகம், மக்களுடைய நல்லதுக்கு ட்ராவல் பண்ணுறது. ஸோ அது இருக்கிறதுனால சினிமாவில் எனக்கு நண்பர்கள் யாருமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் பங்கேற்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. ஆதன் சேனல் பேர்லேயே ஒரு பெக்குலியாரிட்டி இருக்கிற மாதிரி வியூவர்ஸும் நிறைய இருக்கிற இந்த ஆதன் சேனலில் என்னுடைய ஆதங்கங்களும் என்னுடைய ஆரம்ப நிலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிச்சயமாக உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய ஒட்டு மொத்தத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், நம்பிக்கையோடு இருங்க. அது கொரோனாவை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுறதா இருந்தாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் உங்கள் சொத்தாக வச்சுங்க. அதுதான் இன்றைக்கி வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, நம்பிக்கை. நம்பிக்கை. தேங்க்யூ. நேர்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கெவின். நன்றி, வணக்கம்.